அநேகர் நம்மளுடைய வாழ்க்கையில சில கேள்விகளை ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம். அது என்ன கேள்வினா, ஆண்டவரை ஏன் என்னை மறந்துட்டீங்க? நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதை வழியாய் போய்கொண்டிருப்போம். பாதைகள் நல்லா இருந்ததுன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கேள்விகளும் வராது. ஆனா நம்மளுடைய பாதையில என்னைக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் எல்லா வம்பு வாக்குவாதங்கள்லாம் எப்போ வர ஆரம்பிக்குதோ அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிடும். ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே என்ன நீங்க மறந்துட்டீங்க தானே? நான் அநேக தினம் ஆண்டவரை பார்த்த கேள்வி இதுதான், ஆண்டவரே என்ன மறந்துட்டீங்க? சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்களும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவாங்க, ஆனா நான் மட்டும் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேன். ஏன்னா ஏன் போராட்டம் அந்த மாதிரி இருக்கும்? இந்த பார்த்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் அது போல ஆண்டவரை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறீங்க? ஏன்னா நீங்க நிச்சயமா மறந்துட்டீங்க. ஆண்டவரே நீங்க என்ன நினைவு கூர்ந்திருந்தா என் வாழ்க்கையில இவ்வளவு ஒரு போராட்டம் வந்திருக்கிறாது. நீங்க என்ன பார்த்து கொண்டிருப்பீர்கள் சொன்னா என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகளை வந்திருக்கிறாது. சங்கீதக்காரன் தாவீது இவ்வாறாக சொல்லுகிறான், 42:9, நான் என் கண்மலையாக தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்ப தாவீதோட வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த உடனே அவனுக்கே அறியாமல் அவன் இருதயத்துல இருந்து ஒரு கேள்வி புறப்படுகிறது. என்ன கேள்வி என்று சொன்னால், நீங்க என்ன மறந்துட்டீங்க, நீங்க என்ன மறந்தபடியால் தான் என் சத்துருக்கள்லாம் என்னை சுத்தி இருக்கிறாங்க, நாள்தோறும் நான் துக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் திரிந்து கொண்டிருக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், நீங்க போகிற பாதைகளை இதை போல ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லி கொண்டிருக்கலாம், என் வாழ்க்கையில நீங்க மறந்தபடியால் நான் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை துக்கத்தோடு நான் கழித்து கொண்டிருக்கிறேன், நான் நடக்கிற பாதைகள் துக்கத்தோடு நான் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. தாவீதை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவரை யாரும் புகழ்ந்தவர்களை காட்டிலும் அவர் இகழ்ந்தவர்கள் அநேக பேராய் இருந்தார்கள். உன் தேவன் எங்கேயா என்று சொல்லி தாவீதை பார்க்க கேட்கும் பொழுது தாவீது சொல்லுகிறாரு, இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிருச்சியா. ஏன்னா தாவீது நினைத்து கொண்டாரு, ஆண்டவர் என்னை மறந்தபடியால் நான் துக்கத்தோடு திரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? தாவீதோட வாழ்க்கையில அவனுடைய சிங்காசனத்தை ஒருவனாலும் அசைத்து பார்க்க முடியாமல் போனது, அவன் சிங்காசனத்தை தொடவும் ஒருவனாலும் முடியாத போனது. இந்நாள் வரைக்கும் அவனுடைய சிங்காசனம் நிலைத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனோடு இருந்தபடியால். அதை அவன் மறந்து போயிட்டான். ஏனென்று சொன்னால் அவன் சூழ்நிலை அப்படிப்பட்டதா இருந்தது, அவன் நடந்து வந்த பாதைகள் அப்படிப்பட்டதா இருந்தது, அவனை சுத்தி இருக்கிற மக்கள் சொன்ன வார்த்தைகள் அப்படிப்பட்டதா இருந்தது, அவன் கேள்விகளை ஆண்டவரை பார்த்து கேட்க ஆரம்பித்து விட்டான், ஏன் என்னை மறந்தீர்? ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த வேளையிலே சொல்லுகிறார், நான் உன்னை ஒரு நாளும் மறக்கிறது இல்லை, ஒரு நாளும் உன்னை நான் கைவிடுகிற தேவன் இல்லை, உன்னை ஒவ்வொரு நாளும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்புறம் நாம் நினைக்கிறோம், இந்த கேள்விலாம் ஏன் வருது? வேதத்தில் பார்க்கிறோம், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். இளையவன் போய் தகப்பனிடத்தில் கேட்கிறான், தகப்பனே என் ஆஸ்தி எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் தூர தேசத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஆஸ்தி எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு தகப்பன் ஒண்ணுமே சொல்லல, சரி தூர தேசத்துக்கு போகிறாயா, சரி போ அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொத்தை எல்லாவற்றையும் பிரித்து ஆஸ்திகளை பிரித்து பங்கிட்டு இளையகுமாரன் கரத்துல கொடுத்து அவனை அனுப்ப விடுகிறான். அவனும் தூர தேசத்துக்கு போய் சுகபோகமாய் வாழ்கிறான். எல்லா காரியங்களும் அவன் நினைத்தது போல செய்து கொண்டிருக்கிறான். நடந்தது என்ன தெரியுமா? வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, அவன் குறைவு பட தொடங்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரை விட்டு எப்பொழுது அவன் தள்ளி போனானோ, எப்பொழுது அவன் தூர போக ஆரம்பித்தானோ, அப்பொழுது அவன் குறைவு பட தொடங்கிவிட்டான். அவன் வாழ்க்கையில இருந்த எல்லா அன்னைக்கு அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான், என் தகப்பன் வீட்டுல
உணவுக்கு பஞ்சமே இல்லை, என் தகப்பன் வீட்டில் எவ்வளோ பேர் எவ்வளோ காரியங்களை செய்து கொண்டிருக்கேன், ஆனால் நான் இப்பொழுதோ இந்த பன்றிகளுக்கு கொடுக்கிற தவிட கூட சாப்பிட முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் அழ ஆரம்பிக்கிறான். திருப்பி தம்முடைய தகப்பன் வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி தகப்பனுடைய வீட்டுக்கு வர வழியில தகப்பன் அவனை பார்த்து கொண்டிருக்கிறான். பார்த்த தகப்பன் ஓடோடி வந்து அவனை கட்டி பிடித்து அவனை முத்தம் செய்து மனதுருகி அங்கிருந்து இருக்கிறவர்கள் எல்லாரும் கூப்பிடுகிறான். கூப்பிட்டு, என்னுடைய மகன் காணாம போன மகன், என்னுடைய மகன் திரும்பி வந்திருக்கிறான், இவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை போடுங்க, இவன் கைகளில் முத்திர மோதிரங்களை போடுங்க, இவன் பாதரட்சியில் உடுங்க, நல்ல ஒரு கடாவை அடைங்க, இவனுக்கு நல்ல ஒரு உணவை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தகப்பன் ஓடி வருகிறான். நம்மளுடைய தகப்பனுடைய உள்ளம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. நாம மறந்து போனாலும் சரி, ஆண்டவர் நம்மளை மறக்கிறதே இல்லை. எப்போ என் மகன் திரும்பி வருவான், எப்போ என் மகள் திரும்பி வருவாள் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்க ஒரு நாளும் நினைக்க வேண்டாம். ஒருவேளை நீங்க தேவனை விட்டு தூரமா இருந்து என்னை மறந்துட்டீங்களா நீங்க சொன்ன ஆண்டவர் உங்களை மறக்கலங்க. நாம தான் ஆண்டவரை அநேக வேளைகளை மறந்து 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 தூர போய் நின்று கொண்டு அவர் என்னை மறந்து விட்டார் மறந்து விட்டார் மறந்து விட்டார் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த இடத்திலிருந்து போனையோ அதே இடத்துல நான் அமர்ந்து உன்னை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், என்றைக்கு நீ திரும்பி வருவாய் என்று ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே, ஆண்டவர் உன்னை வெறுக்கவில்லை. உலகெல்லாம் சொல்லலாம், நீ இதை பண்ணினா ஆண்டவர் உன்னை வெறுத்துடுவாரு, நீ இதை பண்ணினா ஆண்டவர் உன்னை தள்ளி போட்டுடுவாருன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை வெறுக்கிற தேவன் இல்லை, உன்னை நான் பார்த்து கொண்டு நீ எந்த இடத்திலிருந்து போனாயோ அதே இடத்தில் அமர்ந்து உன்னை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ திரும்பி வருவாய் என்று சொன்னால் ஆண்டவர் உன்னை கட்டி அணைத்து உனக்கு முத்தத்தை கொடுத்து உன்னோடு அவர் போஜனம் பண்ண ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். சரி, இப்போ ஒரு கேள்வி வந்துடும், சரி தூரமா இருக்கிறவங்களை மறக்கல, கிட்ட வந்துட்டா ஆண்டவர் பார்த்துக்கிட்டாரு, கூடியே இருக்கிறவங்களுக்கு என்னையா பண்ணிட்டாரு, கூடியே தான் இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், எல்லாம் பண்றேன், உபவாசிக்கிறேன், எல்லாவற்றையும் செய்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில ஆண்டவர் என்னை மறந்தது போலதானே இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில கடந்து போகிறது மிக கடினமா இருக்கிறதே அப்படின்னு ஒருவேளை நினைக்கலாம். அந்த மூத்த குமாரன் வருகிறான், வந்து தன்னோட தகப்பனத்தில் விசாரிக்கிறான், எல்லாற்றையும் தூக்கி கொண்டு ஓடி எல்லாத்தையும் இழந்து போனவனை நீங்கள் கொண்டு வந்து இவ்வளோ பண்ணுறீங்களே, உங்களோடவே நான் இருக்கிறேன், எனக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க, இது வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே எனக்கு செய்யவில்லையே அப்படின்னு சொன்னவுடனே அந்த தகப்பனுடைய உள்ளத்தை பாருங்க. தகப்பன் சொல்லுகிறார், அவன் மரித்து போயிருந்தான், இப்பொழுதோ பிழைத்து வந்திருக்கிறான், காணாமல் போயிருந்தான், இப்போ அவன் கண்டுபிடித்து கொண்டு வந்திருக்கிறேன். அவன் சொல்லுகிறாரு, தகப்பன் சொல்லுகிறாரு அந்த மூத்த மகனை பார்த்து, மகனே எனக்கு இருக்கிற எனக்குள்ளது எல்லாமே உன்னுடையது தான், என் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னுடையவைகள். அப்போ ஆண்டவர் இந்த வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறது தெரியுமா, எந்தெந்த ஜனங்கள் உண்மையாய் ஆண்டவருக்கு இருக்கிறீர்களோ, செபிக்கிறீர்களோ, வேதம் வாசித்து ஆண்டவரோடு நான் நிற்கிறேன், ஆனாலும் சுற்றிலும் எனக்கு போராட்டம் இருக்கிறது என்று சொல்லி இதை பார்த்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்குரியது எல்லாம் உனக்குரியதா இருக்கிறது, அவர்கிட்ட என்னென்ன வல்லமை இருக்கிறதோ, என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறது, என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ, சகலம் உங்களுக்குரியதா இருக்கிறது என்று ஆண்டவர் இந்த வேளையில சொல்லுகிறார். அந்த விசுவாசத்தை உங்கள் இருதயத்திற்குள்ளாய் வைத்துக் கொள்ளுங்க. சுத்தி இருக்கிற பேசுகிற மனிதர்களை நீங்கள் காதுல வாங்கவே வாங்காதீங்க, அந்த கேள்விகளை கொண்டு வராதீங்க. என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணும் தெரியுமா, ஆண்டவர் என்னை மறந்துட்டார்னு சொல்லி எத்தனோ முறை என் வாழ்க்கையில அப்படி ரோட்ல போய் கொண்டிருக்கும் போது நான் அழுதுகிட்டே போவேன், கத்துவேன், ஆண்டவரை பார்த்து சொல்லி கத்துவேன், ஆண்டவரே என்ன மறந்துட்டீங்க இல்லையா, என்னை கைவிட்டுட்டீங்க இல்லையா, எல்லாம் எங்க அப்பா அம்மா எல்லாம் கைவிட்டுட்டாங்க, ஆனா நீங்களும் என்ன கைவிட்டுட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி, யாரும் என்னை பார்த்து விடாது சொல்லி என் தலையில ஹெல்மெட்டை போட்டுப்பேன், அழுதுகிட்டே போவேன், ரோடெல்லாம் அழுதுகிட்டு போவேன், எத்தனையோ நாட்கள் போவேன், எத்தனையோ நாட்கள் நான் யோசிப்பது உண்டு, நான் எப்படியாவது மறிச்சிடணும்னு சொல்லி, ஏதாவது ஒரு லாரி பஸ் ஏதாவது ஒன்று பார்த்துட்டா உடனே பார்ப்பேன், இவங்க கொண்டு போய் முட்டி செத்துருணும் யா, நம்ம இனி யாருமே நினைக்க மாட்டாங்க என்ன, யாரோட ஞாபகத்திலும் நான் இல்லை, நான் ஏன் வாடணும்னு சொல்லி அதை கிட்ட போகும்போது என் மனது மாறி இருக்கிற நாட்கள் அநேகம் உண்டாக இருக்கிறது. ஆனால் நான் மறந்துட்டேன், அப்பா என்னை ஒரு நாளும் மறக்கிறதே இல்லைன்னு சொல்லி அவர் எப்பவும் நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு. நாம அப்படி நினைச்சுக்கிறோம். இன்னும் ஒரு முறையும் நடந்தது என்ன தெரியுமா, ஒரு சபை நடந்து கொண்டிருந்தது, அந்த சபைக்கு போன நான் அந்த சபை உள்புறமாய் தாளிட்டு இருந்தார்கள், வெளியே நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டேன், யாரை என்ன பாக்குறாங்களா தெரியாது, ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு அங்கேயோ அழ ஆரம்பிச்சு, ஆண்டவரே என்னை மறந்துட்டீங்களே, ஏன்னா அநேக மாதங்கள் நான் சபைக்கே போகாமல் இருந்தேன், எத்தனையோ மாதங்கள் கணக்காய் சபைக்கு போகல, ஆராதனையில பங்கெடுக்கல, ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்யல, ஒன்றுமே செல்ல, ஒரே ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அங்க போய் அழ ஆரம்பிச்சிட்டேன், நீங்க என்ன மறந்துட்டீங்களே, எங்க அப்பா மறக்கலாம் சரி போட்டோம், எங்க அம்மா மறக்கலாம் சரி அதுவும் போட்டோம், உற்றார் உறவினர் எல்லாம் மறக்கட்டும் சரி, ஆனால் நீங்க என்ன மறந்துட்டீங்களே, நான் பாவிதான்பா, நான் பாவிதான், நான் பாவம் செஞ்சு வந்தான் பாவிதான், ஆனால் நீங்க என்ன தூக்கி போட்டுட்டு அந்த உலகத்துல எனக்கு யார் இருக்கிறான்னு சொல்லி கதறி அழுதேன். நான் உன்னை மறந்துட்டேன், அவர் என்ன மறக்கிறது இல்லைன்னு சொல்றத நான் கம்ப்ளீட்டா மறந்துட்டேன்,
அப்ப எனக்கு யோசிக்க ஆரம்பித்தேன், என்னோட நாட்கள் எல்லாம் கடந்து போக போக என் சூழ்நிலைகள் எல்லாம் மாற மாற என் வாழ்க்கையில நான் ஒன்று யோசிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரை நாம மறந்துட்டோம்னு சொல்றேன், அவர் மறக்கல, நமக்கா ஏதோ ஒரு திட்டத்தை அவர் யோசித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த உலகெல்லாம் என்றைக்கு உங்களை மறக்கிறதோ ஆண்டவர் கண்களுக்கு முன்பாக நீங்க தானா முன்னாடி வந்து நின்றுவீங்க. அந்த விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள். என் வாழ்க்கையில நடந்தது அதுதான். என்னைக்கு உலகம் என்னை மறந்து என்னை தூக்கி எறிந்ததோ அன்றைக்கு என் ஆண்டவருக்கு முன்பாக நான் தானா வந்து விட்டேன். ஆனா நான் நினைத்துக் கொண்டேன் ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி. ஆனால் இப்பொழுது எனக்கு புரிகிறது, எங்க அப்பா என்னை மறக்கவே இல்லை, என்னை அவர் நினைவு கூர்ந்தபடியால் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து அவருடைய பிள்ளையா என்னை நிற்க வைத்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப சகோதரனே, சகோதரியே, நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வேணா வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நீ எங்க வேணா இருக்கலாம், நீ தேவனுக்கு கிட்ட இருக்கலாம் இல்ல தூரமா இருக்கலாம், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உன்னை என்ன வேணா சொல்லிக் கொண்டிருக்கலாம், எதையும் நீங்கள் காதல வாங்காதீங்க. இந்த நாளில ஒருவேளை நீங்கள் தேவனை விட்டு தூர இருப்பீர்கள் என்று சொன்னா அப்பா கிட்ட ஓடி வந்துருங்க. தூர நின்று கொண்டு ஆண்டவர் என்னை மறந்துட்டார் என்று சொல்லாதீங்க. அப்பா உங்களை மறக்கலங்க, நாம தான் மறந்து தூர நின்று கொண்டிருக்கிறோம். கிட்ட வந்துருங்க, அப்பா கிட்ட அப்பா எல்லா காரியங்களும் உங்களுக்காக செய்து கொடுப்பார். ஏன் வாழ்க்கையை செய்தவர் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஏன் வாழ்க்கையை செய்தவர் உங்க வாழ்க்கையை செய்வது அதிகம் நிச்சயமா இருக்கும். வேதம் சொல்லுகிறது, ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 49 அதிகாரம் 14 வசனத்துல சொல்லுகிறது, சியோனோ கர்த்தரனை கைவிட்டார், ஆண்டவர்
ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளம் கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன் என்று வசனம் சொல்லுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரே, உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டு மறந்து போனாலும், ஏதாவது ஒரு தாய் மறந்து போவாங்களா? 10 மாதம் சுமந்து பெற்ற ஒரு தாய் தன் பாலகனை மறக்க முடியுமா? தன் பிள்ளையை மறக்க முடியாத தாய் ஏதாவது யாராவது இருக்கிறாங்களா? ஒருத்தர் இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட தாயின் உள்ளம் மாறினாலும் சரி, உன்னை 10 மாதங்கள் சுமந்து பெத்த உன் தாயும், உன்னை தூக்கி தோளில் தூக்கி வளர்த்த உன் தகப்பனும் அவர்கள் மறந்து போனாலும் நான் உன்னை மறந்து போகவில்லை. ஏனென்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், என் உள்ளம் கையில உன்னை வரந்து வச்சிருக்கிற மகனே, என் உள்ளம் கையில உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்துவேன். உன்னை நான் உயர்த்தும் பொழுது நீ அதை அறிந்து கொள்வாய். இந்த கேள்விகளுக்கான விடைகள் எப்பொழுது வரும் தெரியுமா? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது. அந்த அற்புதம் செய்வதற்கு நாம் ஆண்டவருக்கு வழிவிடணும். எல்லாம் சரிதான், ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது, ஜெபித்துக் கொண்டிருக்க ஒன்று நடக்கல, சரி, ஆனால் இன்னும் விடாதீர்கள். விசுவாசத்தோடு வைராக்கியமாய் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஏன்னா பிசாசு என்ன பண்ணுவோம் தெரியுமா? நாம் எப்போ ஆண்டவர்கிட்ட விசுவாசமா ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ, ஆண்டவரிடத்தில் எப்பொழுது வைராக்கியமாய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுதுதான் நம்மளுடைய நிலைமைகளை இன்னும் மோசமாய் கொண்டு போகணும்னு நினைப்பேன். ஏன் சொன்னா, அப்படி நம்ம நிலைமையெல்லாம் மோசமா போக ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்குள்ள ஒரு தோய்வு வந்துடும். ஆண்டவர் மறந்துட்டாரு, உலகத்துல இருக்கிற எல்லாம் மறந்துட்டாங்க, ஒண்ணு இல்லை, நான் ஆண்டவரை வணங்கி என்னதான் ஏன் பண்ண போறேன் என்ன நீங்க மறக்கிறது இல்லை, நான் அப்படி நினைச்சுக்கிற ஆண்டவரே, ஆனா ஒரு நாளும் என்னை மறக்காமல் ஒவ்வொரு நாளும் என்னை கரம் பிடித்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த 2019 கடைசியில வந்து விட்டோம். ஆனா இந்த மாதங்கள் வரைக்கும் எப்படி ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார் தெரியாது. நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தது உண்மைதான், போராட்டங்கள் இருந்தது உண்மைதான், வியாதி இருந்தது உண்மைதான், கடன் பிரச்சனைகள் இருந்தது உண்மைதான், சத்துருக்கள் எழும்பி நின்றது உண்மைதான். ஆனா 2019 வரைக்கும், இந்த மாதம் வரைக்கும், இந்த கடைசி நாட்கள் வரைக்கும் நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? உங்கள் சொந்த பலத்தினாலோ, உங்கள் சொந்த பராக்கிரமத்தினாலோ நீங்கள் நடந்து வரவில்லை. ஆண்டவர் உங்களை தோளின் மேலே தூக்கி அமர்த்தி உங்களை கொண்டு வந்தபடியால் நீங்கள் இவ்வளவு நாட்களுக்கு வந்திருக்கிறீங்க. இதை செய்த ஆண்டவர் இன்னும் அதிகமாய் செய்வார். வருகிற புதிய ஆண்டிலே ஆண்டவர் புதிய அபிஷேகத்தையும் புதிய வல்லமையும் புதிய ஆசீர்வாதத்தையும் உங்களுக்காய் அவர் கொடுக்க சித்தம் உள்ளவராயிருக்கிறார். நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தூரமா இருந்தீங்கன்னா ஆண்டவர் கிட்ட ஓடி வந்துருங்க, கிட்ட இருக்கிறவங்க நீங்க இன்னும் கிட்ட சேருங்கள், ஆண்டவர் உங்களுக்காய் அற்புதம் செய்வார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்மையான வேலைக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளாய் என் ஆண்டவரின் வல்லமை புறப்பட்டு போவதாக. ஒவ்வொரு கடினமான இருதயத்தையும் என் ஆண்டவர் இப்பொழுதே உடைத்து தீர்வீராக தகப்பனே. என்னென்ன பிரச்சனைகளோடு இருக்கிறார்களோ, என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறார்களோ, அந்த போராட்டங்கள் உள்ளாய் என் ஆண்டவரின் வல்லமை இப்பொழுதே புறப்பட்டு போவதாக. சகல போராட்டங்களிலிருந்து என் ஆண்டவர் நீர் விடுதலை கொடுப்பீராக. நீர் விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் இருதயத்திலும் நீர் விடுதலை கொடுத்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் என் ஆண்டவர் நீர் கட்டளையிடுவீராக தகப்பனே. இவர்கள் பெரிய சாட்சி உள்ள பிள்ளைகளாக மாறுவார்களே. இவர்களுக்கு ஒருவேளை இவர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பார்கள் சொன்னால், என்ன நீங்க மறந்துட்டீங்க கேள்வி கேட்டுக் கொண்டிருமா சொன்னால், இவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீ செய்து காட்டி இவர்களை நீர் மறக்கவில்லை என்பதை இவர்கள் கண்கூறாய் பார்க்கும்படியா என் ஆண்டவரை செய்வீராக. சகலத்தையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் என் ஆண்டவர் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் அவர் தலைகளை உயர்த்தி
நிறுத்தி வைப்பீராக தகப்பனே. அவர் சத்துருக்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போகும்படியாக ஆண்டவரை செய்வீராக. உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.